ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது கிருபையின் நிமித்தமும் உம்முடைய உண்மை நிமித்தமும் உன் நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்பாதங்களை பார்க்கிலும் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். உங்களுடைய வார்த்தையை நிறைந்திருக்கீங்க. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் எதை மகிமைப்படுத்துவார்? வார்த்தையை மகிமை. சொல்லுங்க. அந்த சேர்மல் வச்சிருங்க. வார்த்தையை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை அவர் செய்வாராம். அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை உண்டு. சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை கர்த்தர் மகிமைப்படுத்தவில்லையே நினைக்கலாம். ஆண்டுகள் முடிவதில்லை. சொல்லுங்க. ஆண்டுகள் அவர் கிருபையோ விலகுவதில்லை. அவர் கிருபையோ ஆண்டுகள் முடிவதில்லை. டி மேஜர் போடு. எப்படிங்க எப்படிங்க? ஆண்டுகள் 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 முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை. அவர் சொல்லுமா, ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. பலவீனமாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, பலவீனமாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடி. அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. என்றால் என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என் முன்னே தீங்கு என்னை, தீங்கு என்னை ஓ தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. ஏன் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை சொல்லுங்க. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மையப்படுத்த சொல்லுங்க. வார்த்தையை மையப்படுத்துகிற தேவன் வார்த்தையே, அவருடைய வார்த்தையே. இயேசு பிறப்பார்னு சொல்லது எத்தனை வருஷம் தெரியுமா சொன்னாங்க? 500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. எத்தனை வருஷம் முன்னாடி சொல்லுது? ஏசையா தீர்க்கதரிசன் மூலமாய் 500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை எப்பவும் பிரதிபலிச்சிச்சு. 500 வருஷத்துக்கு அப்புறமா இயேசு பிறந்தார். ஆமே. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை எந்த வார்த்தையோ அதை கரெக்டாக பிடிச்சிக்கங்க. அதை பிடிச்சிட்டு எந்த மாதிரி செய்யணும்? ஓசியா ஓசியா இப்போ என்ன செய்யணுமா? அதை பிடிச்சிட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. அதை பிடிச்சிட்டு நாம் நினச்சிடுவோம்,
அது வார்த்தை வந்தோடனே வார்த்தையை பிரஸ்தாப்படுத்துதானே, அவர் தானே வார்த்தை கொடுத்தாரு, அவர் வார்த்தை அவர் பிரஸ்தாப்படுத்திட்டுமே சகலமயம் போலும் வார்த்தை அவர் செயல்படுத்திட்டுமே நீங்க நினைக்கூடாது. ஓசியா 14:2 பார்க்கிறோம், பக்கம் 50, 59, 1059 பக்கத்துல. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இப்ப வார்த்தை கொண்டு எங்க திரும்பணும்? இப்ப எல்லாம் என்னை பாருங்க, வார்த்தை கொண்டு ஏன் வார்த்தை கொண்டு திரும்பணும்? கர்த்தர் வார்த்தையா இருக்க சொல்லுங்க, கர்த்தர் வேற இதுல எதுவுமே கிடையாது. கர்த்தர் சச்சு இருக்கார், கர்த்தர் சச்சில் இல்லைங்க, பார்த்துட்டு சொல்லுங்க, சச்சில் இருக்கார் கர்த்தர். சச்சில் இல்லை, சர்ச்சில் சர்ச்சில் இல்லைங்க. என்ன பாஸ்டர்? ஆமாம், இங்கே இருக்காரு சொல்லுங்க. அதான் சொல்கிறேன், சர்ச்சை பிடிக்கக்கூடாது சரிங்களா. வெற்றி வாழ், வெற்றி வாழ் சபை ஒரு கூடுகையில் உட்கார இடம் வளர்ந்தான். இங்கே வந்து உங்களுக்கு என்ன சொல்லித்தரப்படும்? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்க சொல்லுங்க, வார்த்தையை கொண்டு. ஆமாம், கர்த்தரிடத்தில் திரும்பினா தான் நமக்கு பலன் கிடைக்குமே தவிர கர்த்தரிடத்தில் திரும்பாமல் போக நமக்கு என்ன செய்யாது, பலன் கிடைக்காது. ஏன்? இயேசுவோட சிசுகள் ரெண்டு பேர் இருந்தாங்க. எப்படிங்க? இயேசுவோட கூட ரெண்டு பேர் இருந்தாங்க, 12 பேர் இருந்தாங்க. அதில் ரெண்டு பேர் தான் நமக்கு ரொம்ப தெரியும் பாருங்க. ரெண்டு பேரில் ஒருத்தன் பேர் பேதுரு, இன்னொரு பேர் பேருங்க யூதாஸ் சொல்கிற பேருங்க யூதாஸ். யூதாஸ் என்ன செஞ்சார் தெரியுங்களா? அவர் ஒன்றுமே இயேசுவை வந்து காட்டி கொடுத்தார். எப்படி சொன்னாருங்க? யார்? ஜோசப் அப்பாஸ். இவ்வளோ ஜோசப் அப்பாஸ், இது தப்பா? உங்ககிட்ட வந்து ஜோசப் அப்பாஸ் யாருன்னு கேட்குறாங்க. இவர் தான் ஜோசப் அப்பாஸ் சொன்னீங்கன்னா காட்டி கொடுத்துட்டோம், காட்டி கொடுத்துட்டோம், ஒன்றுமே செய்யலைங்க. என்னாருங்க? ஏதாவது பெரிய பாவம் பண்ணானா? இயேசு, இவர் தான் இயேசு அப்படின்ட்டான். இயேசுவன் காட்டி கொடுத்துட்டான் சரிங்களா. இன்னொரு ஆள் இருந்தார், அவர் பேர் பேதுரு. அவர் பேர், அவர் இயேசுவை தெரியாது சத்தியம் பண்ணி இயேசு மேலே கட்ட வார்த்தை கட்ட வார்த்தை போடுறாரு. அவர் சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் திட்டவும் ஆரம்பித்தான் போட்டிருக்கு. இயேசுவே தெரியாதுன்ட்டான். இயேசுவே இதில் எவன் நல்லவன் வஸ்து பாருங்க, சத்தியமே பண்ணுறா. எப்படிங்க சத்தியம் பண்ணுறான்? பைபிளை படிச்சங்காட்டி உங்களுக்கு வந்து சொல்லலாம், ஆனால் யோசித்து பாருங்க. இவன் சத்தியமே பண்ணுறான், தெரியாது எனக்கு, எனக்கு அவர் தெரியாது. சத்தியம் மட்டுமல்ல சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அவரை திட்டவும் ஆரம்பிச்சிட்டான். நம்ம திட்டோம்ல எல்லாத்தையும், அப்பா அம்மா எல்லாத்தையும் இழுத்து விட்டு, அந்த மாதிரி அவன் எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சிட்டான் பேதுரு. ஏன்னா அவன் ஒரு நம்ம சொல்லிட்டான், இவன் கழுநைய நாட்டிருக்குது, பேச்சு அதே போட்டிருக்குதே அப்படின்னு சொன்னங்காட்டி, இவன் அஞ்சுஜோ அடுத்து நம்மளை சிறுவித்துக்கிற நாட்டிருக்கு, அடுத்தது நம்மளை தொங்கட்டுவா நாட்டுக்கு அஞ்சுஜோன்னு சொல்லி இவன் அப்படியே அபாயத்தில். இப்போ யார் உலக பார்வையில் நல்லவன்? யூதாஸ் நல்லவன், பேதுரு கெட்டவன். அப்படி தான் உலகத்தின் பார்வையில். எப்படிங்க? உலகத்தின் பார்வையில் யூதாஸ் கெட்டவன், சரி யூதாஸ் நல்லவன், இவன் கெட்டவன் நமக்கு தெரியும். ஆனால் அவன் எதுக்கு காட்டி கொடுத்தான்? 30 வெள்ளிக்காசுக்கு சொல்லுங்க, 30 வெள்ளிக்காசுக்கு காசப்பட்டு இவரை காட்டி கொடுத்துட்டான். சரிப்பா, காட்டி கொடு, நான் உனக்கு காசு தரேன், கமிஷன் பேசிக்கில் வியாபாரம் பண்ணியிருக்கலாம் சரிங்களா. ஒரு லாட்டை காமிச்சு கொடு, ஒரு துண்டை காமிச்சு கொடு, நல்லா இருக்குன்னு காமிச்சு கொடுத்தா நீ கமிஷன் கொடுப்பியா? கொடுப்பேன், இந்த கடை தான் போய்க்கோ, கமிஷன் கொடு. அந்த மாதிரி அமைச்சிருக்கான் அவன், இந்த கடத்தை வாங்கி கடையை காமிச்சு கமிஷன் வாங்கிட்டான். ஆனால் அது அவனுக்கு தப்புனே தெரியல. இது என்ன ஒன்றுமே இல்லை, நான் என்ன யாரும் கேட்டாங்க கொடுக்கும். அவனுக்கு வந்து என்ன சரியில்லை, அவனுக்கு இது தவறுனே தெரியல, இது தவறுனே. ஏன்னா முழுக்க முழுக்க பிஸ்னஸ் மைண்ட், முழுக்க முழுக்க நான் சொல்கிறேன் பிஸ்னஸ் மைண்ட் இருந்தால் நீங்கள் யூதாஸ். பைபிள் எப்படி படிக்கணும்? பிஸ்னஸ் மைண்டோட படிக்காதீங்க, நான் சொல்ல வரேன். பிஸ்னஸ் மைண்ட் நீங்கள் வச்சு நீங்கள் மற்ற பிஸ்னஸ் பண்ணுங்க, ஆனால் பைபிளுக்குள்ளே உங்கள் மைண்ட் என்ன செய்யாது, உங்களுக்குள்ளே பிஸ்னஸ்ஸாக நீங்கள் பார்க்கக்கூடாது. பிஸ்னஸ் மைண்ட் பிஸ்னஸ் தான், பைபிளை பிஸ்னஸாக பார்க்கக்கூடாது. இயேசுவை உங்கள் மற்ற இதுக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லுவாங்க பாருங்களேன்,
அந்த காலத்தில் சர்ச்சுக்குள்ளே இருந்தாங்களாம், வியாபாரம் போயிட்டு இருந்தாங்க. எப்படிங்க சர்ச்சுக்குள்ளே வியாபாரம் போயிட்டு இருந்தாங்களா? ஏசு இருந்தாராம், சாட்டை எடுத்து அவங்க எல்லாத்தையும் அடித்து. ஆமாம், இந்த பிஸ்னஸ் மைண்டாகவே இருந்தான் பாருங்கள் இந்த யூதாஸ் ரொம்ப. அதனால் இது அவனுக்கு பெரிய தப்பாக தெரியல, சரிங்களா? இதில் ரெண்டு பேர், இன்னொருத்தன் இந்த யூதாஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இவன் காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்தது மட்டும் இல்லை, காட்டி கொடுத்தது மட்டும் இல்லை, இவன் பணத்தை வாங்கிட்டு அவர் அடிக்கிறது பார்த்துட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த தவற்றை உணர்ந்தான். தவற்றை செஞ்ச தப்பு தப்பு தான் அப்படின்னு உணர்ந்தான். அது சொல்கிறான், என்ன சொல்கிறான், இப்படி இப்படி பண்ணான் எனக்கு தெரியலையே அப்படின்னு காசை தூக்கி கொண்டு போய் சொன்னாங்க தேவாலயத்தில், வாங்கின காசு கொண்டு போய் தூக்கி வீசிட்டான். உள்ளுக்குள்ள பயங்கரம் அவனுக்குள்ளே வந்துருச்சு ஐயோ. ஆனால் இந்த பைபிளில் பேசுரு ஒரு முறை பண்ணால் பத்தாது, ஒரு முறை மத்தாம எத்தனை முறை மதிச்சான், மூணு முறை இவன் வந்து தெரியாது தெரியாது எவன் நல்லவன். உலகத்தின் பார்வையில் அவன் பாரா தப்பு பண்ணிட்டான், ஏதோ எப்படியோ வாங்கிட்டான், 30 பைசா வெளியாச்சு வாங்கிட்டான், அதனால காசு தூக்கி உட்டறிஞ்சிட்டானே, காசு தூக்கி உட்டறிஞ்சிட்டானே பரவாயில்லையே அப்படின்னு. ஆனால் இவன் ஒரு முறைக்கு மூணு முறை மறுதளிக்கிறானே, இவன் எவ்வளோ பெரிய இதாக இருப்பான் அப்படின்னு எல்லாருடைய பார்வையும் பேதுரு மேலே தான் போச்சு. எப்படிங்க பேதுரு மேலே தான் போச்சு. அப்போ யூதாஸ் செஞ்சுட்டு அவன் அவனை யாருமே கேர் பண்ணல, ஒன்றுமே பண்ணல, அவன் பாடு தூக்கி வீசி எரிஞ்சிட்டு பாவரிக்கை பண்ணுறான். எப்படிங்க என்ன பண்ணலாம், குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டனே அப்படின்னு பாவரிக்கை பண்ணுறான். பாவரிக்கை செய்கிறான், குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து பாவரிக்கை பண்ணுறான். வாங்கினத பாவத்தினால் வந்த பணத்தை தூக்கி வீசி எறிகிறான். நம்மால் பாவரிக்க பண்ணலை பேதுரு, விடுங்க பாவரிக்க பண்ணலை, சரிங்களா? மற்றபடி எதுவுமே செய்யலை. அவர் என்ன அப்படின்னா மூன்று முறை கோழி கூனக்கப்புறம் மனங்கசந்து அழுதான். அழுதுட்டு என்னாச்சு அப்படின்னா இவனுக்கு அவனுக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான். என்ன வித்தியாசம், அவனுக்கு அவ்வளோ கேட்டகரி நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் அவ்வளோ நல்லது செஞ்சாலும் அவன் பாவரிக்கை செஞ்சான், காசு வாங்கின தூக்கி வீசிட்டான், சரிங்களா? சபிக்கல சத்தியமல்ல காட்டி தான் கொடுத்தான். ஆனால் இந்த யூதாஸ் வார்த்தையாகிய இயேசுக்கிட்ட வரலை, வார்த்தையாகிய இயேசுக்கிட்ட வரலை. பேதுரு மனங்கசந்து அழுந்து திரும்பி இயேசுக்கிட்ட வந்து நிற்கிறான். நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லவங்களா இருக்கலாம், பாவரிக்கை பண்ணிட்டு இருக்கலாம், சரிங்களா? எடுங்க பாவரிக்கை பண்ணலாம், சரிங்களா? சுத்திகரித்து கொள்ளலாம், ஆயத்தமாகலாம், எல்லா செயல்பாடுகளும் செயல் கூட தூக்கி வீசலாம், செயல் கூட எல்லாத்திலும் போய் மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க நியூ இயர் மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க நியூ இயர் மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க நியூ இயர் அப்படின்னு தூக்கி வீசின பிரகாரம் போய் செயல்படுத்திருக்கலாம். வார்த்தைக்குள்ளே வரலண்ணா, வார்த்தையாகிய இயேசுக்கிட்ட நீங்கள் இயேசுவிடத்தில் நீங்கள் வரலண்ணா, உங்கள் நிலைமை அப்படி தான் இருக்கும், புரிதுங்களா? அதான் வார்த்தை கொண்டு கத்திரத்தில் திரும்புங்கள். பேதுரு எதுவுமே செய்யலை, பாவரிக்கும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, மனங்கசந்து அழுது இயேசுவை பார்த்து இயேசுக்கிட்ட வந்துட்டான். இயேசுக்கிட்ட வந்தோடனே அவர் சொல்லிட்டாரு ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல உபயோகித்ததுன்னு சொல்கிறாரு, பேதுரிட்ட போய் சொல்லுங்கள், பேதுரிட்ட போய் சொல்லுங்கிறார். ஏன் வார்த்தையாகிய கத்தரிடத்தில் திரும்பும்போது, பாவியாக நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நீங்கள் தப்பு செஞ்சாலும் மனம் திரும்பி நீங்கள் கத்தரிடத்தில் வரதான் மனம் திரும்புதுன்ற அர்த்தம். எப்படிங்க எப்படிங்க கத்தரிடத்தில் கெட்ட குமாரன் மனம் திரும்பினான், கெட்டகுமாரன் அவன் ஆமாம் எங்கள் அப்பாக்கிட்ட ஒரு புத்தி தெளிஞ்சிச்சு, புத்தி தெளிஞ்சோடனே மனம் திரும்பினான், மனம் திரும்பி அங்கேயே செட்டில் ஆகலை, அங்கேயே இருக்கலை, அப்பாவை நோக்கி ஓடி வந்தான். அப்பாவை நோக்கி
ஓடி வந்தான். இன்னைக்கு யாயாரெல்லாம் நீங்கள் அப்பா விட்டு தூரமாக இருக்கலாம், ஒரு வேளை தள்ளி இருக்கலாம், அப்பா கிட்ட ஓடி வரக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. எதுங்களா? வார்த்தை கொண்டு சொல்லுங்க. வசனத்தை நீங்கள் என்னைக்கெல்லாம் நீங்கள் பைபிள் படிக்காமல் ஜெபிச்சிங்களோ அந்த ஜெபமெல்லாம் கேன்சல் ஆயிருக்குது. பைபிள் படிக்காம நீங்க வார்த்தையை ஆரிக்க போனீங்கன்னா அந்த வார்த்தை காத்தலை விட்ட சும்மா புக மாதிரிதான். வேதத்தை வாசிக்காதபடி, வார்த்தைக்குள்ள திரும்பாதபடி, வேதத்தை படிக்காதபடி ஜபிக்கிறது வேஸ்ட்டு, வேதத்தை படிக்காதபடி விசுவாச வார்த்தை அறிக்கப்படுறது வேஸ்ட்டு. சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலும் சொல்லுங்க, சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலும் வார்த்தைமை. என்ன வார்த்தை? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியே தீர்வார். ஆமென். அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே, இன்னொரு ரெண்டு நாள் தான் இருக்குதே, 2020 எப்படின்னு தெரியலையே. நோ ப்ராப்ளம். 2000 நீங்கள் என்னென்ன வேணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் அவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். எப்படி, எந்த விதத்தில் நாம் ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தர ஆயத்தம்னா நாம் ஏன் பெற்றுக்கொள்ள முடியல, ஏன் ரிசீவ் பண்ணலை? அநேகருடைய வாழ்க்கையில் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அதற்கு காரணம் தெரியுங்களா? முதல் ரீசன், பிசாசு தான் இருப்பதை மறக்கடிப்பான். சொல்லுங்க, பிசாசு தான் இருப்பதை மறக்கடிப்பான். புரியலனா திரும்பி கை தூக்குன்னு திரும்பி சொல்லுவேன், அதுக்கு வேற விதத்தில் சொல்லுவேன். புரிஞ்ச மாதிரி உட்காந்து கடத்த விடுவேன், தெரியலம்மா மறக்கடைப்பானா அப்படி இருக்காதீங்க. புரியுதா? பிசாசு தான் இருப்பதை, அது எப்படி பசங்க புரியலையே? இப்போ இங்கே ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாம்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியாட்ட நீங்கள் என்ன செய்வீங்க? கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, புஸ் புஸ்ன்னு இருக்கும் சத்தம், காது கேட்காது. ஆடி பாடி கொரோனா நாட்களே, மொத்தரில் பக்கி ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் சவுண்ட் ஆட்டிருக்கு, நான் கூடியே அப்படியே பண்ணும் டொக்குன்னு போடும், ஆ போட்டுச்சுரா. அது இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சா நினச்சிருப்பீங்க, அடித்து வெட்டுருவீங்க. அது இருக்கிறது தெரியாமல் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் ஆபத்து இருக்கலாம். அதே போல தான் பிசாசு உங்ககிட்ட இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறத அவன் பிசாசில் ஒன்றுமே இல்லைப்போ அப்படின்னு மறக்கடிச்சிட்டானா, நீங்கள் வார்த்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூட அது செயல்படாமல் இருக்கும். ஹலோ, புரியுதா புரியலீங்களா? சரிங்களா? தேவனுடைய ராஜ்யம் எப்படிமா இருக்குது? எடுத்து வாசிங்க மத்தேயு 18 மத்தேயு 18 மத்தேயு 18 பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவை பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். மத்தேயு 12 மத்தேயு 12 28 29 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம். இப்போ தேவனுடைய ராஜ்யம் என்ன அர்த்தம்? தேவன் உங்க குடும்பத்தை ஆளுகை செய்கிறார். சொல்லுங்க, தேவன் உங்க பிசினஸ் ஆளுகை செய்கிறார், தேவன் உங்க வேலையை ஆளுகை செய்கிறார். சத்தமாக தான் சொல்லுங்களேன், தேவன் உங்களுடைய சரீரத்தை ஆளுகை செய்கிறார். அப்ப சரீரத்தை ஆளுகை செய்யணும், உங்க குடும்பத்தை ஆளுகை செய்யணும், உங்க பிசினஸ் நீங்க கையில செய்யற காரியங்களை கத்தர் ஆளுகை செய்யணும்னா அவர் என்ன பண்ணாரு? அந்த ஆளுகை செய்யறதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய அந்த ராஜ்யத்துல யார் ராஜாவா இருப்பா? அந்த ராஜ்யத்தில் யார் ராஜா இருப்பா? இயேசு. சொல்லுங்க, தேவன் இயேசு அவர் இருப்பார். இப்ப அவர் ஆளுகை செய்யணும்னா அவர் என்ன பண்ணாரு? நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால்
தேவனுடைய ராஜ்யம் இப்ப தேவன் ராஜ்யம் உங்க இடத்துல வந்துச்சு. அதான் வந்துருச்சுல. அப்புறம் என்ன சொல்றாரு? நீயும் துரத்தணும், நீயும் ஒருவனும் புகுந்து அவன் உடைமைகளை எடுத்து கொள்ளையிடக்கூடும். அவன் வீட்டை கொள்ளையிடலாம். கட்டினேனாயில் அவன் வீட்டை. ஒருத்தன் இருக்கிற பலவான், அவன் வந்து எல்லாத்தையும் உங்களுடைய சம்பாத்தியத்தை, உங்களுடைய வருமானத்தை, உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய ஆரோக்கியத்தை, உங்க சமாதானத்தை, உங்க சந்தோஷத்தை அவன் பிடிச்சி கட்டி வச்சுக்கிட்டான். குடும்பம் சந்தோஷம் இல்லை, குடும்பம் புருஷன் மனைவி சந்தோஷம் இல்லை, புருஷனுடைய ஜீவியம் வேற, மனைவியுடைய ஜீவியம் வேற, எல்லாம் வீட்டில் பணம் இல்லை, காசு இல்லை, துக்கம் எல்லாத்தையும் அவன் கட்டி வச்சிருக்கான் சொல்றாரு. இப்போ நீ என்ன செய்ய? அவனை கட்ட ஆரம்பி. எப்படிங்க? பலவானை முந்தி கட்டினாவில் சொல்லுங்க. அப்ப ஏன் இன்னும் உங்க ரிசீவ் பண்ணல? நீங்க என்ன செய்யல? டெய்லி பிசாசை கட்டவில்லை சொல்லுங்க. ஏன்னா பிசாஸ் இருக்குதான் தேவை, நீங்க கட்டிவீங்க. பிசாஸ் தான் இல்லைன்னு சொல்லி உங்களை மறக்கடிச்சிடறானே, சரிங்களா? பிசாஸ் ஏன் பாச கட்டணும்? அவன் தான் ஒண்ணுமே இல்லையே, அவன் தான் ஒண்ணுமே இல்லை, அவன் தான் ஒண்ணுமே இல்லாச்சு. ஆமா, அவன் ஒண்ணுமே இல்லைனாலதான் நீங்க கட்டணும்னு சொல்ல வரேன். புரிதுங்களா? அவன் ஒண்ணுமே இல்லனாலதான் உங்களால கட்ட முடியுது. பிசாசை கட்டுங்க சொல்லுங்க. பிசாசை கட்டுகிறேன். ஏன் அவரு அவர் சொல்றாரு? பூமியில இப்ப வாசிங்க மத்தேயு 18:18. மத்தேயு 18:18. இப்பதான் எடுத்தீங்களா தம்பி? பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கட்டும் எதை கற்றியோ அதை கட்டப்படும், எதை கட்ட அழுக்கிறோ அதை கட்ட அழுக்கப்படும். ஏன்னா இத்தனை வருஷமா நீ 2019 எதுவுமே கட்டவில்ல, எல்லாம் தலையெழுத்து தலைவிதினு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிற. என்ன செய்யுது? இந்த ஆள் கட்டினதுக்கு தலையெழுத்து, இவ்வளவு கட்டணம் காட்டி தலைவிதி அப்படின்னு போயிட்டே இருக்கிறோம். கத்த சொல்ற இல்ல இல்ல கட்டு சொல்லுங்க. இயேசு நாமத்துல கட்டு. இயேசு நாமத்துல அந்த கட்டுனா கட்டப்படும் சொல்லுங்க. நான் கட்டுனா கட்டப்படும். கட்டுறதுக்கு எத்தனை ஆள் வேணுங்க? எத்தனை ஆள் வேணும்? ஒருத்தர் போதும் அப்படிங்க. ஆனா பவர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. கீழே வாசிங்க. அல்லாமலும் அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ரெண்டு பேர் சொல்லுங்க. ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு கட்டினீங்கன்னா அப்படி ஆயிரும். புருஷன் மனைவி சொல்லுங்க. தாய் மகன், அம்மாவும் மகனும், அம்மாவும் மகளும், யாரும் ரெண்டு பேர் எப்படிங்க? யாரா ஒருத்தர்? ஆமா, ரெண்டு பேர். சிங்கிளா கட்டினாலே ஓகே, ரெண்டு பேர் கட்டினீங்கன்னா அது அப்படியே உண்டாங்க சொல்லுங்க. ஒரே எண்ணத்தோடு இருக்கணும். எப்படிங்க? இப்ப நம்ம கட்ட போறோம், சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு கட்டு சொல்லுவேன் இப்போ, சரிங்களா? ஆமா, எதெல்லாம் கட்டணுமோ அதெல்லாம் கட்ட சொல்லுவேன். ஏன்னா இப்ப கட்டிட்டோம்னா நியூ இயர் அப்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்குமா? ஆமே, இப்போ கட்டாக விட்டுட்டு அப்புறம் ஜனவரி மாதம் பிச்சுக்கிறது, தை மாதம் ஒன்றுமே வர மாட்டேங்குது. டெய்லி கட்டணும். இப்போ நான் ஏன் ப்ரைடே சார்னால் இது இது நீ கட்டிட்டீங்கன்னா நீங்கள் டெய்லி கட்டலாம் வீட்டில் போய், சரிங்களா? டெய்லி கட்டணும், கட்ட உழுக்குதும். எப்போலாம் கட்டுறீங்களோ அதுக்கப்புறம் உடனே கட்ட விடணும். கட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடாதீங்க, கட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போயிடாதீங்க. கட்டியாச்சுங்க, அப்புறம் கட்டவுழுக்க விட்டுறாதீங்க. கட்டிட்டு கட்டவுழுக்கவில்லை என்றால் அங்கே வேக்கம் ஆயிரும். எப்படிங்க? கட்டிட்டுக்கு அப்புறம் சொல்ற, நீங்க பூமியில எவைகளை கட்டுறீங்களோ அவைகளை கட்டப்படும், எவைகளை கட்டவிடுகளோ அவர் பரலோகத்திலும். எதெல்லாம் கட்டியோ கட்டியதே கட்டி முடிச்சு உடனே என்ன செய்ய? ஆட்டோமேட்டிக்கா கட்டி எல்லாம் முடிச்சோன்னு அதுக்கப்புறம் கட்டவுளுக்கு ஆரம்பி.
எதற்காக கட்டவிழுக்கலாம்? பணத்தை கட்டவிழுக்கலாம். சொல்லுங்க, சுகத்தை கட்டவிழுக்கலாம், ஆரோக்கியத்தை கட்டவிழுக்கலாம், படிப்பை கட்டவிழுக்கலாம், செல்வாக்கை கட்டவிழுக்கலாம். அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். மத்தேயு 28வது அதிகாரம், மத்தேயு 28வது அதிகாரம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு, ஆகையால் நீங்கள், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதனால நீ போனா என்ன அர்த்தம்? நான் யாரு? முதலாவது இயேசு யார்? இயேசு மனிதனுக்காக வந்த ஒரு பிரதிநிதி. இயேசு மனிதனுக்காக வந்த ஒரு பிரதிநிதி. உங்க நம்ம இந்தியாக்காக ஒரு பாண்டி மனு செய்யணும், டொக்கு டொக்கு நான் இந்தியா ஜெயிக்குதுன்போம். இந்தியா தோனி சச்சின் அப்படிங்கிறோம், நாமளா போய் ஆடுறோம். யார் ஆடுறது? அவங்க ஆடினாங்கன்னா நாம என்ன செய்யறோம்? இந்தியா அப்படிங்கிறோம். அதே போல இயேசு சொல்றார், நான் ஜெயிச்சனா நீ ஜெயிச்ச மாதிரிங்கிறார். ஆமே, வானது பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தோம், உனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கனால அதான் நான் சொல்கிறேன். நீ போய் சரி, சகல ஜாதி சீஷராக்கு, நீ போய், உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படிங்க அதிகாரம் உனக்கு இருக்குது? அதனால நீ போய் என்ன செய்ய, ஆட்டோமேட்டிக்கா நீங்க போய் செய்ய வேண்டியதை நீங்க செய்யலாம். மத்தையும் 10வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, மத்தையும் 10வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் அதிகாரம் கொடுத்திருக்கார். எப்படிங்க? எல்லாத்தையும் நினைச்சு செய்யலாம். ஹலலூயா. சகல வியாதி சொல்லுங்க, சகல வியாதிகளையும் மற்ற எல்லா காரியங்களையும் செய்யும்படியாக அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அதனால வானத்தில் பூமியில் சொல்லுங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கும் வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? பிசாஸ் கட்டும் போது சில பிசாசமாக சில சில கிரியை செய்யும். சரிங்களா? அதான் நினச்சி நீங்க அதெல்லாம் கண்டுக்கூடாது. பிசாசை பத்தி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா இப்படியா இப்படி பேசுற அப்படி ஏதோ வேற வேற காரியங்கள் அது செய்யும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ஏஜென்ட் பேர் ரொம்ப இருக்காங்க, பிசாசுக்கு ஏஜென்ட் ரொம்ப இருக்காங்க. அதனால பிசாசு ஏஜென்ட் அவன் அப்படிதான் செய்வான். அவன் செய்வான் இந்த மாதிரி தான் செய்வான். கவனிக்க முடியாதபடி, பண்ண முடியாதபடி ஏஜென்ட். அதனால பிசாசை பற்றி பேசுனா பிசாசு சும்மா இருக்காது. சும்மா இருக்குமா? யோசித்து பாருங்க. உடனே அதோட ஏஜென்ட்டு டிஸ்ட்ரிபியூட்லாம் கலைப்பட்டுரும். ஆட்டோமேட்டிக்காக பிசாசு கட்டி பாருங்க. இப்போ தான் கட்டினா ஒரே சண்டையாக இருக்குது. ஏன்னா அவங்களாம் ஏஜென்ட்டு. அவங்களாம் இன்றைக்கி தான் பிசாசை கட்டினேன், கட்டி முடித்து வீட்டுக்கு வந்தேன், பார்த்தா ஒரே பிரச்சனை. அவங்களாம் ஏஜென்ட்டுங்க. அப்போ சண்டை வருதா? பிசாசு கட்டியாச்சா? நீங்க ஜெபத்துக்கும் மாறா உண்டாகுதா? ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. ஆமே. தேவனுக்கு அப்புறம் எதுவுமே ஆகலையா? ஐயோ, கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். உங்க மேல பொறாமையும் பொய்யான தகவலும் பொய்யான காரியங்களும் உங்க மேல ஏகப்பட்ட சொல்லிருக்கிறாங்களா? ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. அதனாலதான் உங்களை மனமுடிவாக்குறாங்க. உங்களை மனமுடிவாக்குறது அது இதுன்னு பொய்யான காரியம், பொய்யான தகவல், பொய்யான மேட்ரு எல்லாம் சொல்லி 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 உங்களை பற்றி தவறாக எங்கேயோ அப்படியே பண்ண அப்பன்னு செய்ய அவங்கெல்லாம் பார்த்துட்டு நாம சோத்திரம் பண்ணி அப்படியே ஒரே கும்பிடு. எப்படிங்க ஒரு கும்பிடு போட்டு பேசக்கூட சோத்திரம். ஏன்னா இவங்கள்ட்ட கொஞ்சம் பேசினாலே ஏகப்பட்ட தகவல் வேற வேற போயிருந்ததுனால தோத்திரம் சொல்லுங்க. அவங்க பக்கமே வச்சுக்கூடாது. ஆனால் அவங்ககிட்ட நமக்கு பகை கிடையாது. அவங்க நமக்கு பகை இல்லை. வாங்கினா வாங்க, என்னென்னா என்ன அதோட சரி, சோத்திரம் சோத்திரம்.
இதெல்லாம் 2020 கத்துக்குங்க, 2020 கத்துங்க. சமாதானம் ஆயிட்டாங்க, போய் எல்லாம் சேர்ந்து சிலுவையிலே அறிஞ்சு சொல்லுங்க, பகையாகிய எடுத்து வாசிங்க. பேசியர் 2 அதிகாரம் 15-16. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணங்களை தம்முடைய மாமிஸ்தினாலே ஒழித்து இருக்கிறதையும் இருதாரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று பகையை எப்ப அவங்க சிலுவைக்கு போய் கொள்றாங்களோ அப்பதான் நீங்க சமாதானம் ஆகணும். புரியுதா இல்லையா? அவங்க பகையை சிலுவைக்கு கொல்லாதபடி சிலுவைக்கு நீங்க அவங்க போகாதபடி அவங்க வந்து சிலுவைக்கும் கத்தருக்கும் கத்தர் வார்த்தைக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாம ஜீவிச்சிருந்தாங்களா, நீங்க என்ன செய்யணும்? ஹாய் ப்ரைஸ் தி லார்ட். அதோட எப்படிங்க அப்படிதான் இருக்கும். எப்போ பகையை சிலுவைக்கு போகுது, எப்போ அந்த பகை சிலுவைக்கு போகுதுன்னு பார்க்கணும். அந்த பகையை அப்படி கொன்னதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேர்த்தையும் செய்ய அவரு இருதிரத்தாரி, அதனால இருதிரத்தாரி ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இயேசு எப்படி பகையை கொண்டாரோ அதே போல உங்களை பகைக்கிறவர்களை நீங்க பகைக்க கூடாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க, அவங்களை பழகும் ஆனச்ச கூடாது. ஐக்கியம், ஒட்டு உறவு, ஐக்கியம் வைக்கவே கூடாது. நீ தனி, நீ நான் இருந்துக்கோ, நான் இருந்துக்கலாம், அதோடு சரி சரியா? ஏன் இது எப்போ அவங்க பண்றாங்களோ, இந்த சத்தியம் எப்போ அவங்களுக்கு தெரியுமோ. ஒருவேளை இந்துக்களாக இருக்காங்க, தெரியாது அப்படின்னா நீங்க அவங்கள்ட்ட மனசில் நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம். அப்போ இதெல்லாம் 2019 நீங்க எல்லாம் இது செய்யாதனால தவறாதனால என்னாச்சுன்னா அவங்க வந்து வேவு பார்க்கறது, வந்து வந்து வேவு பார்த்துட்டே இருக்கிறது, வந்து வந்து என்னது எதுன்னு அது எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. எப்படிங்க அதெல்லாம் கட் பண்ணுங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம், சரிங்களா? அதெல்லாம் நீங்க கட் பண்ணி நீங்களும் கர்த்தர், நீங்களும் கர்த்தர் மட்டும் ஒன்றும் ஐக்கியப்படுங்க. வார்த்தைக்கு உள்ளவங்க அந்த டைமை வார்த்தைக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அங்கே போய் கூடி கும்பலாக இருக்கிறது அது உட்காந்து ரெண்டு வசனத்தை வாசிக்கலாம், ரெண்டு அதிகாரத்தை வாசிக்கலாம், இங்கே கத்தர்கள் இருக்கலாம். இந்த வார்த்தையின்படி கத்தரைக்குள்ள அப்படி கத்திர இடத்துல திரும்பினாதான் என்ன தெரியுங்களா? ஓசியா எடுத்து வாசிங்க. ஓசியா அதே அதிகாரம், ஓசியா 14:7 கத்தரது திரும்புவது என்ன தினமாகும்? அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். எப்படி திரும்புவாங்க? வார்த்தை கொண்டு கத்தரது திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து யாருடைய நிழலில் குடியிருக்கிறவர்கள் அவன் சொல்லுங்க. அவன் சங்கீதம் 91 உன்னதமானவரின் மயிலிருக்கிறவன் அந்த நிழலை நீங்க தங்கினீங்கன்னா என்ன ஆகும்? தானிய விளைச்சலை போல செழித்து, சொல்லுங்க, தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படர்வார்கள். அவன் வாசனை தோனிலுடைய திராட்சை ரசத்தை வாசனை போல் இருக்கும். வார்த்தைக்குள்ள திரும்புங்கய்யா. எப்படிங்க? வார்த்தைக்குள்ள திரும்புவது என்ன செய்யணும்? பிசாசை கட்டணும். பிசாசை கட்டிட்டு என்ன செய்யக்கூடாது? போயக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கட்ட ஒழுக்கணும். எதை கட்ட ஒழுக்கணும்? நல்ல காரியங்களை கட்ட ஒழுக்கணும், கெட்ட காரியங்களை கட்டணும். எப்படி கட்டணும்? பிசாசை கட்டல, இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கிரிகளை கட்டுகிறேன். எப்படிங்க? ஏன் அவர் ஏன் வந்தார், ஏன் பிறந்தாரு தெரியுங்களா? ஒன்று பேதுரு, இயேசு பிறந்ததுக்குண்டான காரணம் என்ன? அவர் பிறந்ததுக்குண்டான காரணமே என்ன அப்படின்னா பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே. 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசானவனுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரிகளை அழிங்க, கட்டளை இயேசுவ நாமத்தினால. ஒவ்வொரு குடும்பத்திற்கு கிரியை செய்யற ஒவ்வொரு பிள்ளாத பொல்லாத வளமையே கட்டுகிறேன் அப்படின்னு கட்டுங்க.
கட்டி பாருங்க, 2020 உங்களுடைய ஆசீர்வாதம் வித்தியாசமா இருக்கும். ஆமென். என பணம் வராதபடி, எனக்கு செல்வாக்கு உண்டாகாதபடி, வருமானத்தை தடை பண்ற கரைகளை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. பணத்தை கட்டவிழுகிறேன் சொல்லுங்க, சுகத்தை கட்டவிழுகிறேன். பணத்தை எப்படிங்க கட்டவிழுக்க முடியும்? அது எங்க பைபிள் இருக்கா? ஏன் கர்த்தருடைய ஆசீர்வாதமே அதோட வேதனையை கூட்டா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே பணத்தை தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே சுகத்தை தரும். ஆசீர்வாதம் பண ஆசீர்வாதம் இல்ல, எல்லாருக்கும் பணம் பண ஆசீர்வாதமே இல்லைங்க. பணம் ஆசீர்வாதத்தினால் வந்த கிரியை பணம், ஆசீர்வாதத்தினால் வந்த கிரி வீடு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே வீடு தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே பணத்தை தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே சுகத்தை தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே பலத்தை தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே காரை தரும். காரு வீடு பங்களாலாம் ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வாதத்தினால் வந்த கிரியைகள். புரியுதா புரியலையா? நம்ம ஆளுகளுக்குன்னா வேலை வேலை ஆசீர்வாதம், கர்த்தர் ஆசீர்வாதிக்கப்பட, வேலை ஆசீர்வாதம் கிடையாது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே வேலையை தரும். சரிங்களா? ஆசீர்வாதம் இருந்தா வேலை வருது, ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா பணம் வரும், ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா சுகம் வரும். அப்போ என் தலைமையில் என்ன இருக்குதுங்க சொல்லுங்க? ஆசீர்வாதம். அப்புறம் ஆசீர்வாதத்தை கட்டவிழுக்கிறேன், இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கட்டவிழுக்கிறது. டெய்லி ஆசீர்வாதத்தை கட்டவிழுக்கணும், ஆசீர்வாதத்துக்கு தடை பண்ணுற காரியங்களை கட்டணும் இயேசுவின் நாமத்தினால. இதை நீங்கள் செய்யாமல் பைபிள் படித்தாலும் சரி, வேதம் வாசித்தாலும் சரி, சாரி பைபிள் அறிக்கையிட்டாலும் சரி, ஜெபம்னாலும் சரி, ஒர்ஷிப் பண்ணாலும் சரி, பிசாசு பக்கத்தில் புரிந்துங்க நான் சொல்கிறது, அவன் எல்லாம் பண்ணுறா எல்லாமே. அதான் சொல்லுவான், பிசாசு சர்ச்சுக்கு போய் சொல்லிடுவான், சர்ச்சுக்கு போக சொல்லுவான், ஊழியம் பண்ண சொல்லுவான், என்ன வேணாம் பண்ண சொல்லுவான். ஆனால் வசனத்தை மட்டும் கேட்டு விவரமாயிராத, விவரம் விவரமாயிராத. விவரமாயிட்டா உனக்கு நீ நல்லா ஆயிருவியே, விவரமே ஆகாத. அங்கே போ, அப்படியே கும்பிடு, ரெண்டு ஆள் ஆளு ஒரு கோயிலுக்கா போ, ஓ நாலு எல்லா பக்கம் புரிதாரு சிஸ்டர் எல்லா பக்கம் அழுதுட்டாரு. பிரச்சனை மாறக்கூடாது அவனுக்கு, இந்த சிஸ்டர் எல்லா பக்கம் போய் நல்லா அழுவாங்க. பிசாசு சொல்லிக்குவான், போகுது பார், அங்கே போய் ஓன் அழும்பார், திரு வரும்பார் தாள் என்னம்மா அங்கே போய் நல்லா அழுது, அண்ணாள் தேவ சமத்தை ஊற்றினாள். சரி அடுத்தது அண்ணாள் அந்த மீட்டிங் ஊட்டாள் இருக்கா, ஊற்றுறதுக்கு அப்புறம் அண்ணால் அதை பற்றி நினையாள்னு இருக்கு. அடுத்தது எப்படிங்க? பைபிள் ஒழுங்காக படிக்கிறது இல்லை, அண்ணால் அதுக்கப்புறம் அதை நினையாள் இருக்கு. நம்ம மீட்டிங் மீட்டிங்காக போய் ஊற்றுறது, ஒவ்வொரு மீட்டிங்கும் போகிறது, தவறாமல் மீட்டிங் போகிறது, தவறாமல் சபைக்கு போகிறது, வார வாரம் போகிறது, ஓ ஓன்னு அழுதுட்டு வர்றது. சரிங்களா? பிசாசுக்கு நல்ல கிறிஸ்தவர்கள் யார் இவங்க? அழுகிற கிறிஸ்தவர்கள். எப்படிங்க அழுகிற கிறிஸ்தவர்கள்? சரிங்களா? அழாதே சொல்லுங்க, வேதனை நீங்க சுகமாயிரு. நீ அழ பறக்கல, ஜெயிக்க பறந்தவன். ஆமென். எங்க போய்பட்டிருக்கு? அதே தான் ஒன்யோவான் 5 அதிகாரம் நாலாம் வசனம், தேவனால் பிறந்ததெல்லாம் 5:4 தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சரிங்களா? அப்போ ஏன் நான் நீங்களும் ஜெயிக்க பிறந்தோம்? ஏன் பிறந்தோம்? அதே 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், அவர்களை ஜெயித்தீர்கள். ஜெயித்து சொல்லுங்க, ஜெயித்தீர்கள் சொல்லுங்க, ஜெயித்தீர்கள். இனி பிரச்சனை வராது, ஜெயிச்சிட்டேன் சொல்லுங்க, ஜெயிச்சிட்டேன், 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 ஜெயிச்சிட்டேன். அப்புறம் டெய்லி போய் கட்ட சொல்றீங்க, அப்பதான் அவனை தட்டி வைக்கணும். ஒழுங்கா உட்காரு, நாய் கட்டுறமா இல்லையா? கழி நாய் கட்டுறமா இல்லையா? அடிச்சாச்சுங்க இன்னைக்கு, நல்லா அடிச்சாச்சு. அது பேசாம ஆயிடுச்சுன்னா அடுத்த நாளும் உருன்னு உரைக்கும், கட்டி வச்சு அடிக்கணும் திரும்பியும். சரிங்களா? திரும்பி தலைய தட்டுங்க. நீங்க ஜெயிச்ச ஆள்னால தான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு தலையை தட்டுறக்கு.
ஆமென். புரிதுங்களா நான் சொல்றது? அப்போ கீழே வாசிங்கம்மா. ஐயா, ஏனெனில் உலகத்தில் இருக்கிற அவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நான் ஏன் கட்டுறேன்? நான் ஏன் கட்டுறேன்? உலகத்தில் இருக்கிறவர் விட என்ன இருக்கிறவர் பெரியவர். நேத்து ஒரு இது கேட்டேன் வாட்ஸ்அப்பில், சரிங்களா? அந்த இது கேட்டிங்கன்னா அவன் சொல்கிறான், சென்னையில் இப்போ தான் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா. எதுக்கு? பிசாசை ஆராதிக்கிறதுங்க. எப்படி இயேசு ஏற்றுக்கொள்கிறீங்களோ அதே போல் நான் பிசாசு ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நீங்கள் பிசாசு நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அவன் பேர் லூசிஃபர். அவன் பேருங்க லூசிஃபர். அவன் நீங்கள் வந்து லூசிஃபர் ஏற்றுக்கொள்கிறீங்க அப்படின்ட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வேண்டியது அத்தனையும் கிடைக்கும். வேண்டியது அத்தனையும் கிடைக்கும். உன்னே ஒருத்தர் சொன்னான், பிசாசு தான் ஏசு ஒன்றுமெல்லாம் ஆக்கிட்டாரு, ஒன்றுமெல்லாம் தலையில் தட்டி வச்சுட்டாருன்னா அதுக்கு பதில் கிடையாது அவனால். பதில் சரி, உங்கள் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், வாலிய பசங்க வாலிய பிள்ளைகளை மட்டும் குறி வச்சு தட்டிட்டு வெளியமைச்சிடணும், அவங்கள கிறிஸ்துவுக்குள்ளே வரவே கூடாது. வாலிய பிள்ளைங்க வாலிய பசங்க இதுதான் எங்களுக்கு நோக்கம். அடுத்து நோக்கம் என்ன? நன்றாக சர்ச்சில் இருக்கிறவங்க பாருங்கள், அவங்க தான் எங்களுக்கு நல்லா அவருக்கு ஜீவித்தில் ரொம்ப இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் தீவிரமாக இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் எங்களுக்கு முக்கியம். சரிங்களா? சரி, எப்போ ஜெபம் பண்ணுவீங்க? நைட் 12 மணிக்கு ஆரம்பிப்போம், காலையில் 4 மணி முடி இருக்கும், அப்போ தான் பிசாசுரி உச்சம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் எல்லாம் கேட்டுட்டு நான் ரிப்ளை அமுச்சு விட்டேன், பிசாசை ஒன்றுமே இல்லை. அப்போ பிசாசை ஒன்றுமே இல்லை, உலகத்தில் இருக்கிற காட்டில் என்ன இருக்கிறவர் அவன் ஒன்றுமே இல்லைங்க. அவன் ஒன்றுமே, சும்மா ஏமாத்துக்காரன். சும்மா அவனை கட்ட ஆரம்பிச்சுன்னா போதும், அவன் ஓடி ஒளி ஆரம்பிச்சிருவான். ஓடி, இத்தனை வருஷமாக இத்தனை நாளாக என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறாத காரணம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பிசாசை கட்ட மறந்து விட்டீர்கள். பிசாசை, ஆமாம், கட்ட அவளுக்கவும் மறந்து விட்டீங்க. கட்டுதலும் கட்டவுள் சொல்லுங்க. அப்படி கட்டியும் கட்டவுழ்த்தா எந்தமாகவும் உபாகமும் 33:23 அப்படியே ஆசீர்வாதம் அப்படி கொட்ட ஆரம்பிக்கும். எடுத்து வாசிங்க, உபாகம் 33:23. நப்தலை குறித்து, நப்தலை குறித்து, நப்தலை கர்த்தருடைய தயவு நாளே திருப்தி அடைந்து. நீங்க டெய்லி கர்த்தருடைய தயவு நாளே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். நீ மேற்கு திசையும் தென் திசையும் சுதந்திரித்துக் கொள்வாய். நான் மேற்கு திசையும் தென் திசையும் சுதந்திரித்துக் கொள்வேன் என்றார். டெய்லி கட்டினீங்கன்னா கர்த்தர் தயவு நாளே திருப்தி இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைஞ்சிருப்பீங்க. எப்படிங்க? நீங்க எப்படி இருப்பீங்க? ஆமா, கட்டங்க எத்தனை பேர் தேவை? கட்டங்க 2 பேர் தேவை. ஒருத்தரே போது இருந்தாலும் 2 பேர். 2 பேர் எப்படி கட்டணும்? கையை கோர்த்து. எப்படிங்க? கையை கோர்த்து. இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுற எல்லா பிசாசு நிலைமையும் கட்டுகிறேன்னு சொல்லணும். இல்லை கையை 2 பேர் அப்படி கை கோர்த்து கொள்ளுங்க. ஹலலூயா. மாரிசாமி ஃப்ரெண்ட்ல வந்திருங்க. பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். ஆமே, பாலசிங்க பக்கத்தில் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2 பேருக்கு கை கோத்து கொள்ளணும். ஆமாம், சரிங்களா? புருஷன் மனைவி 2 பேருக்கு கை கோத்து கொள்ளுங்க. வேற கை இருக்கக்கூடாது. புருஷன் மனைவி வந்தால் புருஷன் மனைவி கை கோத்து கொள்ளுங்க, சரிங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அப்படின்னு தயவுசெய்யுங்க. எங்கெங்கெல்லாம் மனைவி புருஷன் வந்தால் 2 பேரும் சேர்ந்து உட்கார ஆரம்பிங்க. மாற்றிக்கிங்க. புருஷன் மனைவி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். குடுக்காட்டெல்லாம் குட்டி. Hallelujah, hallelujah, hallelujah.
எனக்கு குடும்பம் இல்லையே, நான் சிங்கிளா வந்திருக்கேன், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு குடும்பமா இயேசு பக்கத்தில் இருக்கிறார். ஆமே. நீங்க ஞானசார்ந்த தேவனுடைய பிள்ளை, சரிங்களா? ஞானசார்ந்த தேவனுடைய பிள்ளை. இயேசு அவர் மலமாளன், நீங்க மனவாட்டி. ஆமே. கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? பிசாசு கொக்கரித்து இருக்கலாம், இப்படி ஆச்சு, அப்படி பண்ணி, இப்படி பண்ணி, அதை பண்ணி, இதை பண்ணி, ஒண்ணு நடக்காது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தரிசனம் உண்டாகுது, சரிங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் சரியாகும், எல்லாம் சரியாகும். சரியாகாத காரியம் ஒன்றுமில்லை. எங்கெங்கெல்லாம் உங்க ஜீவிதத்துல இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் இனிமே ஆகவே ஆகாது, உருப்படவே மாட்டாரு, திரும்பி வரவே மாட்டாரு, வருவாரு, சரியாகும். வார்த்தை மாறாது. எப்படிங்க வார்த்தை மாறாதது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தெந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு இருக்குதோ, எல்லா காரியம் என்ன செய்யுங்க, கை கொத்து கொள்ளுங்க. பக்கத்துல இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால குடும்பத்துக்கு விரோதமாய் கிரி செய்கிற பொல்லாத வல்லமையை கட்டுகிறேன் நாமத்தினால பலமாய் சத்தமாய் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. திரியுமாய் நிம்மதியை கட்டவிழுக்கிறேன், பணத்தை கட்டவிழுக்கிறேன், செழிப்பை கட்டவிழுக்கிறேன். ஆமென். ஜெயம் ஜெயமே. சாத்தான் சக்தி ஒன்றமில்லாமே. ஜெயம் ஜெயமே. சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆமே, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, ஓ ஜெயம் ஜெயமே ஆமே. கரவேல கரே கேதுர பலானியா Yesu namame, oh, rakara bala katuraniya, onda mele, alleluya, hosanna, alleluya, alleluya, amen, alleluya, hosanna, alleluya, alleluya, amen. Satanin mele adhigaram thandade, இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்தது இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் இயேசு நாமமே, இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே. ஓ ஒன்றுமில்ல, ஒன்றுமில்ல. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா. சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஹோசன்னா. சேர்ந்து நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. நம்பிக்கையோடு கூட கட்டின பிசாசு கட்டினதே ஆமே. ஒன்றுமில்லை. கர கர கேத்து நானியா
சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவே நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் இயேசுவே நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் உட்காந்து கொள்ளுங்க. கட்டியாச்சு, இப்போ கட்டியாச்சு, கட்ட உழுத்தாச்சு. விரதமாகும் ஏசாயா கடைசி வசனம் வாசித்து நான் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 9:1 ஆகிலும் நான் செபுலோன் நாட்டையும் நப்தாலின் நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தை போல அது இருட்டிருப்பதில்லை. ஏனென்றால் போதும், என்ன சொல்றாரு, இப்போ கட்டியாச்சு, இப்ப சொல்றாரு முந்தின காலத்தை போல 2019 போல 2020 இருப்பதில்லை. கட்டியாச்சு சொல்லுங்க. எல்லா கண்ணீருக்கும் விடை கத்தர் தர போறார். ஹல்லேலூயா. 2020 ஜெயம் 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 ஜெயம். அதுக்கு எப்படி எப்படி அவரு சொல்றாரு, முந்தின காலத்தை போல அது இருண்டிருப்பதில்லை. எப்படிங்க இருண்டிருப்பதில்லை? இல்ல, இருட்டா இருக்குது ஐயா, ஒண்ணுமே தெரியலங்க ஐயா. என் வாழ்க்கை ரொம்ப இருட்டா போச்சு, வியாபாரம் இல்ல, ஒண்ணு இல்ல, அப்படியே டல்லாயி போச்சு. கத்த சொல்ல இருட்டு மேன்மை உன் வாழ்க்கையில் இருட்டு இருப்பாது, இருக்கு, இருட்டே இருக்காது. ஆமே, இருட்டே இருக்காது சொல்லுங்க, இருட்டு இருக்காது. ஏன் இருட்டு இருக்காது? மையப்படுத்துவார் எல்லா மகிமையும் உண்டாகும். எப்படிங்க நாளாக எப்படி மகிமைப்படுத்துவாராம்? நாலாம் வசனம் வாசிங்க. மீதியானவரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மீளாற்றையும் 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 அவர்கள் ஆளோட்டியில் கோலையும் முறித்து போட்டீர். என்னென்ன செஞ்சிட்டா இருப்பாரு இன்னைக்கு, இன்னைக்கு என்ன செஞ்சிட்டா தெரியுங்களா? நீங்க சுமந்த நுகத்தடி சொல்லுங்க, எந்தெந்த நுகத்தடி? அப்பா, இவ்வளோ கேஸ் எனக்கு இருக்குது, இத்தனை நாளா கோர்ட்டு கேஸா இருக்குது. கத்த சொல்ல 2020 முடிச்சு போட போறேன். அல்லேலூயா. ஆமே, ஃபுல்லா போகாது, 2-3 4-5 எல்லாம் முடிஞ்சிடும். பணம் இல்லை, வியாபாரம் இல்லை, பணம் நெருக்கடியாக இருக்குது. சொல்கிறாரு நீ சுமந்த நுகத்தடி, சுமந்த தோளில் மேல் இருந்த மிலாறு. எப்படிங்க தோல் மேல் இருந்த மிலாற்று? தோல் மேலே மிலாற்று அண்ணா சவுக்கட்டி. எப்படிங்க அது சவுக்கடி? செய், பண்ணு, இது பண்ணாதான் முடியும், செஞ்சதான் முடியும், போனாதான் காசு, வேலை செஞ்சாதான் கையோ, ஐயோ முடியலையே சொல்றாரு. மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும். ஆள் ஓட்டு ஓட்டு போ, அப்படியே நம்மளை ஒருத்தர் வெட்டிட்டே இருக்காங்களா, அங்கே இங்கே வேலையாக சொல்றாரு, எல்லாத்தையும் முறிச்சு போடுறேன். ஹல்லேலூயா. இனிமே உங்களை யாரும் உங்களுக்கு பின்னாடி வந்துருக்க மாட்டான், துரத்த மாட்டான், பின்னாடியே துரத்த மாட்டான், காசுக்கு துரத்த மாட்டான், பணத்துக்கு துரத்த மாட்டான், வட்டிக்காரன் துறக்க மாட்டான். எல்லாம் இயேசு நாமத்தினால அப்படியே முடிச்சு போட்டு கடனெல்லாம் அடைக்கப்படும், எல்லா கடனும் அடைக்கப்படும் இயேசு நாமத்தினால. உங்களுடைய வாழ்க்கை அப்படியே கடனே இல்லாத வாழ்க்கையாக மாறப்போகுது. ஆமே. பாஸ்டர் இன்னைக்கு 31 மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஆமே. 31 இன்னைக்குன்னு தெரியலையே, பாஸ்டருக்கு டேட்டுக்கு மாறிட்டாரா? மெசேஜெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ரொம்பங்க கம்மியாக சொல்லிட்டுருக்குறேன், சரிங்களா?
முப்பதாம் தேதி நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது இதை விட பயங்கரமாகும், இதை விட எஃபெக்ட் உண்டாகும். ஆமே எல்லாமே ஏன் பிசாசு கட்டினா சொல்லுங்கள், பிசாசு கட்டிட்டீங்கன்னா கத்தர் எல்லாத்தையும் அவர் கட்டி முடிச்சுட்டு அவர் ஜெயிச்சிட்டாரு. கத்தர் உங்களை சொல்கிறாரு, நான் எப்படி பாதபீடு ஆக்கி போட்டனோ அதே போல் நீங்களும் பாதத்தில் ஒன்றுமில்லாம் ஆக்குற வரைக்கும் நான் காத்துட்ருப்பேங்கிறார். வெளிப்படுத்தலை சரிங்களா, நான் அதுக்காக காத்துட்ருப்பேன். ஏன் நாம் அவரை போல் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். நாம் யாருங்க, நான் கண் களிமண்ணோ மண்ணோ ஒரு மற்ற ஆள் கிடையாதுங்க. நான் சில சொல்லுவாங்களே நான் ஒன்றுமே இல்லை, நீங்கள் இயேசு போல் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களால் எல்லாம் முடியும் சொல்லுங்க, என்னால் முடியும் தேவ கிருபையினால், தேவ கிருபையினால என்னால் எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் முடியும் தேவ கிருபையினால எல்லாம் முடியும், தேவ பலத்தால எல்லாம் செஞ்சு முடிப்பேன். பிசாசு சொல்லுவான் டைம் ஆகிட்டு இருக்கு, நாள் ஆகிட்டு இருக்கு, நாள் டைம்லாம் அவனுக்கு. பரலோகத்தில் டைமும் கிடையாது, கேலண்டரும் கிடையாது. பரலோகத்தில் டைமும் கிடையாது, கேலண்டரும் கிடையாது. அவர் வேகம் சொல்லி ஈசி 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 வழி காக்கிறவர் தூங்கும். ஏன்னா அங்கே வெளிச்சமே இருக்கு, எங்கே தூங்குறது அங்கே? இப்படி எப்படிங்க சூரிய வெளிச்சம் போலாங்க பிரகாசிங்க, எப்பொழுதும் அவர் நீச்சிட்டே இருப்பார். இதை கட்டிட்டீங்கன்னா போதும், வாழ்க்கை முழுக்க பிரகாசம். எப்படி தான் பிரகாசம்? கடைசி வசனம் கத்த ஞாபகத்தை இது மட்டும் நான் சொல்கிறேன், சொல்லிட்டு முடிக்கிறேன். இது என்ன ஆகுன்னா டெய்லி கட்டிட்டு நீங்கள் போனீங்கன்னா என்ன நடக்கும்? மல்கியா, இதெல்லாம் சப்ஜெக்ட் இல்லை, அது இருந்தாலும் கத்த ஞாபகப்படுத்துகிறார். மல்கியா நாலாம் அதிகாரம், மல்கியா 4:2, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதின் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். சட்டையின் கீழ் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம், ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள். டெய்லி பிசாசை கட்டிட்டு ஆசுவாத்து கட்ட ஒழுத்துட்டு நீங்க கிளம்பி போனீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இன்க்ரீஸ் ஆயிரும். ஆமே, வருமானம் இன்க்ரீஸ் ஆயிரும். டெய்லி சரி எப்படிங்க, டெய்லி 2020 நாளிலிருந்து செய்ய ஆரம்பிச்சிருக்க எப்படிங்க? எதுக்கு 2004 செய்ய ஆரம்பிச்சிருங்க? கட்டி கட்ட உழுத்தீங்கன்னா கட்ட வேண்டியது. ஆமாம், 10 நிமிஷம் 20 நிமிஷம் எதெல்லாம் கட்டணும் அத்தனை கட்டணும், ஸ்பெசிஃபிக் கட்டணும். கோபம், வைராக்கியம், சண்டை உண்டு பண்ணுற காரியம், பிரிவு உண்டு பண்ணுற காரியம், குடிகார வல்லமை, பிரச்சனை உண்டு பண்ணுற காரியம் எல்லாத்தையும் ஸ்பெசிஃபிக் சொல்லி 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 கட்டணும், சொல்லி சொல்லி கட்டணும். சொல்கிறார் பாஸ்டர், நான் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க சத்தியத்தை பிரகாரம் காலையில் ஆரம்பிச்சுன்னா மத்தியானம் முடி கட்டுறேன் பாஸ்டர். கட்டுறக்கே அவ்வளோ லிஸ்ட் இருக்குது, இவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குங்கிற லிஸ்ட்டு, அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது. மாமியாரை கட்டுறேன், மாமனாரை கட்டுறேன், மாமியார் வாயை திறக்காதபடி கட்டுறேன் ஏசி நாமத்தினால, சும்மா நை நைன்னு வாயை கட்டுறேன் ஏசி நாமத்தினால, மாமனார் வந்து நொய் நொயின்னு காசு காசை கேட்காதபடி மாமனார் கையை வாயை கட்டுறேன் சொல்கிறார். பெருசாக கட்டுறேன் பாஸ்டர், காலையிலேருந்து மத்தியானம் முடி கட்டுறேன். எப்படிங்க கட்டுற ஆயிடுது? மனைவி பண்ணுற குறும் திறந்த கட்டுறேன், கொண்ணை கட்டுறேன், முறைக்கிறதா பாருங்க, கட்ட 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 கட்டுறேன், கண்ணாமூழியை கட்டுறேன், கண்ணாமூழியை கட்டுக்கிறேன், ஒழுங்காக சமையல் செய்ய முடியும் கத்த ஞானத்தை உண்டு பண்ணி ஞானத்தை கட்ட விழுக்கிறேன், உப்பு அள்ளி கொட்டாதபடி. சரிங்களா, ரொம்ப டேஸ்டாக செய்யுது, உப்பு அள்ளி கொட்டிடுவாங்க சில, டேஸ்டாக இருக்க வாயில் வைக்க முடியாது, இப்போ சந்தோஷமராக போகிறோம். சரிங்களா, ஞானத்தை கட்டுக்கிறேன், ஞானத்தை கட்டுக்கிறேன். பிள்ளைகளுடைய குடும்பத்தனம் சும்மாண்டுமா, பிள்ளைகள் எல்லா சேஸ்தையும் கட்டி வைக்கிறேன், கட்டி வைக்கிறேன் பாஸ் பெசாமல் இருக்கான் பையன். இப்போ சொல்லி பார்த்துட்டே பார்த்தாலும் இப்படியே இருக்கான் பாருங்க, அவனுக்கு எப்பத்தாலும் சொல்லி இப்படியே இருப்பானுங்க. எந்த வெத்தலை பார்க்குக்கு சுண்ணாம தராப்பில் வெத்தலைக்கு சுண்ணாம தேய்ப்பான் பாருங்க, அந்த மாதிரி இருப்பான். இப்போ தாலும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இந்த கையை கட்டுறேன், இந்த விரல பொல்லாத பிசாசை கட்டி வைக்கிறேன். இப்போ செல்லே துறதில் பாஸ்டர், பொட்டாட்ட வேலைக்கு போயிட்டுருக்குறான். சாட்சி இருக்குது, நியூ இருப்போ சொல்லுங்க, கட்டினர் வந்து சொல்லுவார் பாருங்க. சரிங்களா, நம்ம சபக்காரர் தான். சரிங்களா, கட்டின சொல்லுவார், எல்லாத்தையும் பிடிச்ச எல்லாத்தையும் கட்டுறது. அஷ்டமி, நவமணி, சுக்கரன்,
ஏழரை சனியை அஸ்தம சனியை எல்லா சனியும் பிடிச்சி கட்டி வைக்கிறேன் இந்த மரத்து மேலே மாதிரி கட்டி எல்லாத்தையும் கேது ராகு எல்லாத்தையும் கட்டுறேன். உனக்கு டைம் சரியில்லை கட்டுறேன், என்ன டைம் உனக்கு சரியில்லை எங்கெல்லாம் இருக்குது. ஆமாம் எல்லாத்தையும் கட்டுக்கிறேன், கட்டி 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 எல்லாத்தையும் மத்தியானம் மாதிரி கட்டுது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்து கட்டவுழுக்கண்ணா, ஐயோ உடனே கட்டவுழுத்துருங்க போகுது. கட்டவுழுக்கு லிஸ்ட் இன்னும் இருக்குது பாஸ்டர், சமாதானம் சந்தோஷம் யாட்டெல்லாம் பணம் வருமோ அவன் பேர் வச்சு இவை இப்படி பணம் வரணும் இவனுக்கிட்ட பணம் வரணும் கட்டவுழுக்கிறேன், எண்ணங்களை கட்டவுழுக்கிறேன். இந்த நீதிமன்ற 21 பிரகாரம் அவனுடைய ஞானத்தை கட்டவுழுக்கிறேன். ராஜாவினுடைய அது அங்கே போட்டு 21 என்றங்க ராஜாவினுடைய இருதயம் நீர்க்கால போட்டிருக்குது, அதே தமது சித்தின்படி திருப்புறான்னு பார்த்துமே ராஜாவே திருப்பும் போது இந்த சுப்பிரமணிய ஏமாத்துறோம், இந்த குப்புசாமி ஏமாத்துறோம் அப்படின்னு ராஜாவே திருப்பிங்க, இவன் இவன் ஏமாட்ட ராமசாமி ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி பேரை போட்டு அம்பரை இப்படி எண்ணங்களை திருப்புங்க, ஏசு நாமத்தினால திருப்புங்க 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 அந்த எண்ணங்களை என் பக்கமாய் கட்ட அவளுக்கு. ஹலோ ஆமே இருக்கீங்களா? போயிட்டே இருக்கும் கட்டுதலும் கட்ட அவளுக்கும் நான் பிரசங்கம் பண்ணால் பண்ணிட்டே இருப்பேன். ஆமே இதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்பா சொல்கிறாரு சரியாக இருக்கு பாஸ்டர் நிம்மதியாக வேலைக்கு போகிறேன் நான் தான் ராஜா ஆகிப்பான். எப்படிங்க எல்லாத்தையும் விட்டு மேட்டர் மேட்டர் மாட்டிடுறான் கட்டி வச்சு போயிடறாருல்ல எல்லாம் சொல்லும் போது சொல்லிங்கண்ணா சொல்லிங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்றான். இங்கே போகும்போதே கட்டிடுறாரு, அப்பாவை கட்டுறான் அம்மாவை கட்டுறான் எல்லாத்தையும் கட்டிடுறாருங்க. கட்டி வச்சுட்டு அங்கே போகணும் எல்லாம் சரிப்பா 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 ரைட்டு பாஸ்டர் கொடுத்து நல்லா வேலை செய்யுதே சாச்சி உக்காண்டுங்க தலையாட்டாக இருப்பாங்க சாச்சி அம்மா பாஸ்டர் இப்போ தான் தெரியுது அப்படின்னு சரிங்களா சொல்கிறார். பாஸ்டர் சூப்பராக வேலை செய்யுது பாஸ்டர் சூப்பராக என் மனைவி பொட்டி பாம்பு இருக்கும் மாதிரி கட்டுறேன் சொல்லிட்டு மனைவி சொல்லுங்க அப்படிங்குது சரிங்களா மனைவி அப்படியே சொல்லுங்க அப்படிங்குது சரிங்க சாமி அப்படிங்குது சொல்கிறார். பாஸ்டர் நல்லா வேலை செய்யுது பாஸ்டர் மனைவிக்கு வெரி குட் அப்படின்னு அந்த அம்மா ரசிக்க பண்ணல அவங்க ரசிக்க பண்ணல அவங்களும் இப்படி செய்வாங்க சமாதானம் இது எப்படி இருக்கா சோத்திரம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க எப்படிங்க? ஆமாம் எந்தெந்த வளமே கட்டலாம் சரிங்களா? விபச்சார்த்த வளமே கட்டலாம், விவேசந்த வளமே கட்டலாம், குடிகார வளமே கட்டலாம் சரிங்களா? ஏமாத்துற வளமே கட்டலாம், உங்களை தேடி வருவான் பாருங்க ஏமாத்துறக்குன்னே வருவான். சார் இதை வாங்கிக்கங்க அவனை கட்டுங்க இன்னைக்கு வரவன் கட்டுறேன் இதை வாங்கிக்க இதை வாங்கிக்க கட்டுறேன் என்னை தேடி எவனும் ஏமாத்துறக்கார எவனும் வரவே கட்டு ஏமாத்துற வளமே கட்டுக்கிறேன். வீட்டுக்கு வரமாட்டான் பெல் அடிக்க மாட்டான் சரிங்களா? கட்டி கட்டி வச்சு பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கை கட்டிட்டு சமான சந்தோஷத்தை கட்ட அவிழ்த்து பாருங்க. இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வார்த்தையை விதைக்க பாருங்க, வார்த்தையை விளைவான கட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வார்த்தை விதைக்கிங்க, வேத வாசிங்க, வேத வாசித்துட்டு ஜெபி முதல்ல வேத வாசிங்க முதல்ல ஆதிலே சத்தமாக சொல்லுங்க. ஆதியில் ஜபம் கிடையாது ஒர்ஷிப்பு கிடையாது சரிங்களா? ஆதியில் ஜபம் ஒர்ஷிப்பு ஆதி உபவாசம் உபவாசம் இல்லை உபவாசம் இல்லை ஜபம் கிடையாது ஒர்ஷிப் ஆதியிலே வார்த்தை பிடிச்ச சபைக்கு வந்தீங்கன்னா நீங்களா பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இன்னும் சொல்கிறேன் பாருங்கள், வந்தவங்க நான் சொல்கிற பிரகாரமாக செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டுலேயும் அடுத்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு கோடிசன் ஆயிடுவீங்க. ஹல்லேலூயா. சொல்கிற பிரகாரம் செஞ்சீங்கன்னா ஆமாம் சர்ச்சுக்கு கரெக்டாக வரணும், எல்லா ஞாயிற்றுகளும் ஒழுங்காக பங்கு பெறணும், வார்த்தை சொல்கிற பிரகாரம் செய்யணும் சரிங்களா? முதல்ல வேதம் வாசிக்கணும், அப்புறம் கட்டணும் கட்டவுழுக்கணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும் வார்த்தையை அறிக்கை செய்யணும் சரிங்களா? இதை மட்டும் செஞ்சிட்ருங்க ஆசுவாதம் எங்கிருந்தோ கதவை தட்டிகிட்டே இருக்கும் உங்களை கட்டு எல்லாம் சரிப்போமா?